ஒட்டு வசதியும் இல்லாமல் இருக்கிறேன். நான் கூலி அண்டால கூலிக்கு போகிறேன். எனக்கு இந்த வசதியும் இல்லை. உப்பு மில்லோ உண்டு மில்லோ சமைக்கிறதுக்கு ஒரு சாமானும் இல்லாமல் இந்த இருக்கிறேன். எனக்கு முழுல பின்னால் தாரமெல்லாம் கழிச்சு காயம் சரியான மிக மிகவும் சரியான கஷ்டமான நிலையில் இருக்கிறோம். தம்பளஹமம் பிரதேச செயலக பகுதியில் நேற்றிரவு வீசிய சுழல் காற்று காரணமாக தம்பளஹமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாளம்போட்டாறு கிராம சேவகர் பிரிவின் பத்தினிபுரம் இக்பால் நகர் முதலான பகுதிகளில் சுமார் 5 மேற்பட்ட வீடுகளும் கடையொன்றும் கூரைகள் அள்ளி வீசப்பட்டுள்ளதுடன் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலருக்கு சாதாரண காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கனமழையுடன் வீசிய காற்று காரணமாக வீடுகளின் கூரைகள் மற்றும் பலன் தரும் மரங்களும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். தற்பொழுது தங்குவதற்கு தற்காலிக இடமின்றி அடுத்த மழை பெய்தால் எங்கே செல்வது எனவும் குடியிருப்பு பகுதிகள் சேதமாக்கப்பட்டுள்ளதால் தங்குவதற்கு இடமின்மையால் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாகவும் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருமாறும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மரமெல்லாம் முடிஞ்சு அந்த வேம்பு முடிஞ்சு எங்களை குசினி சீட்டு 10-12 சீட்டு உடஞ்சி வீட்டில் சமைச்சு சாப்பிட கூட வழி இல்லை எங்களுக்கு. அந்த நிலப்பாட்டில் தான் இருக்கிறோம். இந்த பிள்ளைகள்லாம் பிள்ளைகள்லாம் வச்சுக்கொண்டு தான் இருக்கிற கஷ்டப்படுது. சுற்று வசதியும் இல்லாமல் இருக்கிறோம். நான் கூலி அண்டால கூலிக்கு போகலாம். எனக்கு இந்த வசதியும் இல்லை. எனக்கு இப்போ தற்போதைக்கு எனக்கு இந்த எனக்கு இப்போ இடைக்கு இருக்கக்கூடிய மாதிரி உதவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காணும். எங்களுக்கு இருக்கிறதுக்கு தற்போதைக்கு இருக்கிறதுக்கு கூடிய மாதிரி இரவு நள்ளிரவு ஒரு 12 மணி அளவில் ஒரு சுழல் காட்சி ஒன்று வந்தது. அந்த காற்றில் எங்களை வீடு அப்படியே பறந்துட்டு தகரம் இல்லாமல் இது செய்து எங்களை இவருக்கு காயம் நானும் எங்களோட மகளும் இவரும் தான் இருந்தாங்க. இதில் தான் இப்போ 4-5 வருஷமாக இருக்கிறேன். இதுவரைக்கும் ஒருத்தரும் ஒன்றும் வந்து பார்க்கறல சொல்லல. இந்த ஒன்றுமே இல்லை. உடுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. சமைக்கிறதுக்கு ஒரு சாமானும் இல்லாமல் தான் இருக்கிறேன். இந்த அடுத்த மழையும் வந்து வருது. இப்போ எங்கே போகிற என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இந்த இருந்து ஒன்று இருக்கிறேன். இதுக்கு அரசாங்கத்தினால ஒரு உதவியை ஒன்று எங்களுக்கு தந்துதவுமாறு கேட்குறேன். அடித்த மினி சூறாவளியால் மிகவும் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களோட பிள்ளைகள் மனுஷி எல்லாரும் பக்கத்தில் எங்கள் மாமியாக்கள் எல்லாரும் ஒரு 5 குடும்பம் மட்டும்தான் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கோம். வீடெல்லாம் காற்றுக்கு பறந்து கோபிசம்லாம் அப்படியே விழுந்து வீடு கல்லெல்லாம் விழுந்து எனக்கு முழுல பின்னால் தாரமெல்லாம் கழிச்சு காயம். இது சரியான மிகவும் சரியான கஷ்டமான நிலையில் இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு அதுக்கு இனி தங்குமிடம் வசதி கூட இல்லாமல் இருக்கிறோம். இதுக்கு ஒரு அரசாங்கம் தான் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு உதவியை பெறுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்வோம். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.